விரைவு செய்திகள். கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் நாடு முழுவதும் 19,000 புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு 17,31,000 புதிய ஊழியர்கள் தொழிலாளர் ஈட்டுறுதி கழகத்தின் கீழ் பதிவு செய்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இவர்களில் 25 வயதுக்கு உட்பட்ட பணியாளர்கள் 8,26,000 பேர் என்று தெரியவந்துள்ளது. இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடன் இணைந்த அனைத்து சட்டக்கல்லூரிகளிலும் சீர்மிகு சட்டப்பள்ளியிலும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு இணைய வழியில் தொடங்கியுள்ளது. இதில் சேர விரும்பும் மாணவர்கள் இணையதளத்தில் வரும் 31 தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டு சட்டப்படிப்புக்கு விண்ணப்பிக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் +2 தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கான துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 துணைத் தேர்வு ஜூன் 19 முதல் 26 வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் இளங்கலை பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி சுமார் 1,18,000 பேர் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 32,360 பேர் பதிவு கட்டணம் செலுத்தி தங்களது சான்றிதழ்களையும் ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்துள்ளார்கள். கடந்த 5ஆம் தேதி தொடங்கி பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு நடைபெற்று வருகிறது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வைகுந்தவல்லி சமேத வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவ கொடியேற்றம் இன்று அதிகாலை துவங்கியது. இதனை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வைகுண்ட பெருமாளை கொடி மரத்தருகே எழுந்தருளச் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த வாஞ்சூர் கடற்கரையில் 80 அடி நீளமுள்ள நீலத்திமிங்கலம் கரை ஒதுங்கியது. மீண்டும் கடலுக்கு செல்ல முடியாதபடி தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த திமிங்கலத்தை மீனவர்கள் கடுமையாக போராடி கயிறு கட்டி படகு மூலம் இழுத்து சென்று நடுக்கடலில் பத்திரமாக விட்டனர். இதையடுத்து அந்த திமிங்கலம் உற்சாகமாக ஆழ்கடலுக்குள் சென்றது. இந்த செயலில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு மாவட்ட மீன்வளத்துறை பாராட்டு தெரிவித்துள்ளது.